தமிழ் சீனியர் ரெடி ஸ்டார்ட். கடந்த சில ஆண்டுகளாக ஒன்றிய குடிமை பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இந்த போக்கை மாற்றியமைக்க குடிமை பணிகள் தேர்வு மாணவர்களுக்கு மேம்பட்ட பயிற்சி மற்றும் பயிற்சி பொருட்கள் வழங்கும் திட்டத்தை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியுடன் இணைந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் செயல்படுத்தும். ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பீட்டு தேர்வு மூலம் 1000 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் முதல்நிலை தேர்விற்கு தயாராகுவதற்காக மாதத்திற்கு 7500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறுவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திற்கு 2023-24 ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக உயர்கல்வி துறைக்கு 6,967 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாளைய சமுதாயம் இன்றைய இளைஞர்களின் பொறுப்பு என்பதை உணரும் இந்த அரசு அவர்களை வலிமையும் துடிப்பும் மிக்கவர்களாக மாற்றிட முனைந்துள்ளது. இந்த வகையில் சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியை சென்னையில் வெற்றிகரமாக நடத்தியும் மாநிலமெங்கும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளை நடத்தியும் விளையாட்டு துறைக்கு புது உத்வேகம் அளித்துள்ளது. இதன் அடுத்த கட்டமாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் மூலம் சென்னையில் ஓர் உலகளாவிய அதிநவீன விளையாட்டு நகரத்தை இந்த அரசு அமைக்கும். இது விளையாட்டுகளின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதுடன் முன்னணி விளையாட்டு போட்டிகளின் முனையமாக அமையும். இதற்கு பன்னாட்டு வல்லுநர்களை கொண்டு விரிவான திட்டம் அறிக்கை தயாரிக்கப்படும். 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன விளையாட்டு வசதிகளுடன் சென்னை ஜவஹர்லால் நேரு திறந்தவெளி விளையாட்டு அரங்கத்தை விரிவாக சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். சமூக நீதியையும் சமத்துவம் நோக்கிய வளர்ச்சியையும் அடிப்படை கொள்கைகளாக கொண்டுள்ள இந்த அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருகின்றது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் மொத்த உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கவும் அவர்களுக்கு பாதுகாப்பான தரமான தங்குமிட வசதிகளை வழங்கவும் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரியில் அம்மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 4 புதிய விடுதிகள் நவீன வசதிகளுடன் 100 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் கட்டப்படும். இந்த விடுதிகளின் பராமரிப்பு பணிகள் நிபுணத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான துணை திட்டம் செவ்வனே செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய
தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இதனை ஏற்று இத்துணை திட்டத்தின் செயல்பாட்டிற்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு சிறப்பு சட்டத்தை இந்த அரசு இயற்றும். உரிய ஆலோசனைக்கு பின்னர் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தப்படும். பாதாள சாக்கடைகளையும் கழிவுநீர் தொட்டிகளையும் மனிதர்களே சுத்தம் செய்யும் நடைமுறை மானுடத்திற்கே களங்கமாய் விளங்குகிறது. இதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை முற்றிலும் தடுப்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை அண்மையில் இந்த அரசு தொடங்கியுள்ளது. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி நவீன இயந்திரங்கள் வாங்க வழிவகை செய்து இத்திட்டம் தூய்மை பணிகளை பாதுகாப்பாக மேற்கொள்வதுடன் அவர்கள் வருவாய் ஈட்டிடவும் வழிவகுக்கும். முதற்கட்டமாக இப்பணி புரியும் போது இறக்க நேரிட்ட இப்பணியாளர்களின் குடும்பங்களுக்கும் இப்பணியில் தற்போது ஈடுபட்டுள்ள நபர்களுக்கும் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் முன்னுரிமை அளித்து பெருநகர சென்னை பகுதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். தேவையான திறன் பயிற்சியுடன் இயந்திரங்களையும் பாதுகாப்பு கருவிகளையும் கொள்முதல் செய்யப்படும்.